அவனுடைய பரிசுத்தாவியில் வல்லமை அவர்களுக்கு செய்யப்பட்டுவிட்டேன். எந்த வார்த்தை எல்லா வார்த்தையும் வாயிலே வருவது நீங்கள் நம்புங்கள். அந்த வார்த்தையானது ஆற்றலுள்ளதாக இருக்கிறது. நீங்கள் நம்புங்கள். ஆன்மீக உலகமானது மிகவும் நம்முடைய அருகில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய பக்கத்தில் தான், அருகில் தான் இருக்கு. சாத்தான் நம்முடைய அருகில் தான் இருக்கு. நீங்க சொல்லலாம், அது எனக்கு எப்படி தெரியும்? விவிலியம் சொல்கிறது, நீங்கள் எப்பொழுது இதை வார்த்தையை பேசுகிறீர்களோ அப்பொழுது சாத்தானம் வந்து அருகில் இருக்கிறது. You want to see how many of us are believing him and how many of us are believing God? சாத்தானுக்கு தெரியும், விரும்புகின்றது, தெரிந்துகொள்ள விரும்புகின்றது, யாரெல்லாம் இறைவனை நம்புகின்றார்கள், யாரெல்லாம் சாத்தானை. So how many of you believe you have been set free? Lift your hands up. யாரெல்லாம் விடுதலை பெற்று விட்டீர்கள் என்று சொல்கிறீர்கள், கை உயர்த்து. Father, thank you. நன்றி ஆண்டவரே. That these hands that have been lifted up. இந்த கைகள் எல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. இந்த மக்களும் தங்களுடைய நம்பிக்கையை மகிமையை பார்க்க வேண்டும். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றே உமை புகழ்கின்றோம். மக்களே, பொறுமையாக அவருடைய வார்த்தையை கேட்டு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருப்பதற்காக உங்களை வாழ்த்துகின்றேன். நிச்சயமாக இறை ஆசீர் தொடர்ந்து உங்களோடு தங்கும். Thank you, Jesus. நன்றி இயேசு. Thank you, Abba Father. நன்றி மாணவர் தந்தையே. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you for the message of love that you want to speak to us. நீரெல்லாம் அன்பான வார்த்தையை செய்தி தர போகிறீர்களாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Give it to us the depth of your love, Lord. Give it to us the depth of your love, Lord. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் ஆழத்தை எங்களுக்கு சொல்லித்தாரும். That it will not only be words, but we will actually experience your love. நாங்கள் அதை வந்து உங்களுடைய வாழ்வில் அனுபவத்தை பெற போகின்றோம். Speak to us, Almighty God. எங்களை பேசு எல்லாம் அல்ல இறைவா. In Jesus' name. In இயேசுவின் பெயரால் கேட்கின்றோம். Amen. Let me speak. என்னோட தயவு செய்து We'll take today's gospel. நாம் இன்றைய ராஜ்யத்து வாசகத்தை Gospel of John chapter 3 verse 14. யோவான் அச்சதின் மூன்றாம் அதிகாரம் 14வது வசனம். Gospel of John chapter 3 verse 14. யோவான் அச்சதின் As Moses lifted up the serpent in the wilderness, even so must the Son of Man be lifted up, that whosoever believeth him should not perish but have eternal life. பாலினத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிடமகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு. Jesus is giving an incident in the Old Testament. கடவுள் இயேசு இந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு நிகழ்வை நமக்கு தருகிறார். That this people of Israel were brought out of Egypt, out of slavery by Moses. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து மோசேயால் விடுதலை செய்து அழைத்து வரப்பட்டார். They were set free from the hands of Pharaoh. எகிப்து நாட்டிலிருந்து பாரவோனிடம் இருந்து அவர்கள் முழுமையாக விடுதலை பெற்றதனால் வெளியே வந்தார்கள். இது கடவுளுடைய விருப்பம், அந்த மக்களை எகிப்து நாட்டிலிருந்து விடுதலை செய்து அவர்கள் வாக்களித்த நிலத்திற்கு அழைத்து செல்வது.
So these people of Israel were in a land where they were in slavery, that is land not enough. அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது அந்த இடமானது அவர்களுக்கு போதுமானதாக இல்லை. So they came out of slavery and they were in the wilderness. அவர்கள் விடுதலை பெற்று அடிமைத்தனத்தில் விடுதலை பெற்றவர்களாக. So they got food every day. அவர்கள் பாலைவனத்திலும் நடந்து வந்த பொழுது கூட அவர்கள் தினமும் உணவை பெற்றுக் கொண்டார்கள். Only for the day. So they were in a land of just enough. அவர்கள் They were in a land of just enough, not much more. அவர்கள் அந்த நிலத்தில் இருந்த பொழுது அவர்களுக்கு போதுமான அளவு உணவை பெற்றுக் கொண்டார்கள். So they came out of slavery in a land not enough. அவர்கள் விடுதலை பெற்று வந்த பொழுது அவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் விடுதலை பெறுவதற்கு முன்பாக போதுமான அளவு உணவை பெறவில்லை. ஆனால் விடுதலை பெற்றவர்கள் போதுமான உணவை பெற்றுக் கொண்டார். ஆனால் கடவுள் அவர்களை எந்த இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று கூறினாலும் தேவைக்கு அதிகமான உணவு பெறுகின்ற இடத்திற்கு. ஆனால் கடவுள் அவர்கள் உயர்ந்தவர்களுக்கு தான் எடுத்து செல்ல வேண்டும் என்று கடவுள் அவருடைய அடிமைத்தன எண்ணங்களையும் அவருடைய சந்தேகங்களையும் தீர்க்க வேண்டும், அதிலிருந்து அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். கடவுள் அவர்களை அவர்களை சார்ந்திருக்காமல் அவரை சார்ந்திருப்பதற்காக சார்ந்திருக்க வேண்டும் என்று Because when blessing comes and you are depending on yourself, that blessing will keep you. நீங்கள் இறைவனுடைய ஆசீர்வாதம் வரும் பொழுது நீங்கள் உங்களையே சார்ந்திருந்தால் அந்த ஆசீர்வாதம் உங்களை அடைந்துவிடும். At that time, the Israelites began to grumble, complain against God and against Moses. அவர்கள் அந்த நேரத்தில் மோசேயையும் கடவுளையும் குறை கூற தொடங்கினார்கள். And the Israelites were in God's protection because of their grumbling they went out of God's protection அவர்கள் இறைவனை பாதுகாப்பில் இருந்தபொழுது கூட அவர்கள் அடிக்கடி குறைகள் இருந்ததால் அவருடைய பாதுகாப்பில் இருந்து அவர்கள் வெளியே செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாக்கப்பட்டது Servants came and met the Israelites who were grumbling அதாவது இந்த சாத்தான் தான் வந்து Servants அதாவது பாம்பு சாத்தானது பாம்பு கூட பாம்பானது வந்து அவர்களை தூண்டுகின்றது இறைவனுக்கு எதிராக செய்யப்படுவது ஒரு நாளில் 35,000 மக்கள் கூட இறைவனால் மன்னிக்கவும் பாம்பினால் கணிக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் அந்த பாம்பு கடித்த பொழுது எளிமையாக சாகவில்லை மிகவும் உடல் எரிந்த நிலையில் மிகவும் வேதனைப்பட்டவர்களாக இருந்தார் அப்பொழுதுதான் அவர்கள் உணர்ந்தார்கள் நாம் கடவுளை நிலைவிட்டு விலக்கி வைத்து விட்டோமே என்று அவர்கள் கடவுளை நோக்கி கதறி அழுதார்கள் எங்களை மன்னித்து விடுவேன் That's the time God spoke to Moses and said, Moses, I want you to make a bronze serpent. அதாவது அந்த நேரத்திலெல்லாம் கடவுள் மோசேயிடம் சொன்னார் நீ எனக்கு ஒரு பாம்பை செய்து தர வேண்டும் அதாவது வெண்கல பாம்பை செய்ய வேண்டும் So they have to take glass அவர்கள் அதை எடுத்து ஒரு கம்பத்தில் ஒரு தூணில் மீறி வைத்தார் இந்த ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அதற்கு மன்னிப்பு கேட்டு பரிகாரம் கேட்கும் பொழுது And when he would look at the brass serpent, the poison
person from his body would be sucked out and the person would be saved. அவன் அந்த சர்ப்பன் அந்த பாம்பை பார்த்தவாறு செய்யும் பொழுது அவனுடைய உடலில் இருந்து விஷமானது வெளியேறியது. இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த வெங்கலத்தால் செய்யப்பட்ட பாம்பை உற்று நோக்கி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தன்னுடைய உடலில் இருந்த விஷத்திலிருந்து விடுதலை பெற்றார். அந்த விஷமானவர்கள் உடலில் இருந்து வெளியே சென்ற பொழுது அவர்கள் குணமளிக்கப்பட்டார். So Jesus here is prophesying what happened in the Old Testament was symbolic of what is to happen in the New Covenant. அதாவது இயேசு என்ன சொல்கிறார் என்றால் பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்ததோ அதை ஒரு அடையாளமாக காட்டி இந்த புதிய ஏற்பாட்டில் இப்பொழுது என்ன நடக்கப் போகின்றது நடக்கின்றது என்பதை வெளிப்படுத்துகிறார் மக்கள் மத்தியில். Just as the Israelites received healing by looking at the brass serpent, Jesus is saying here, as Moses lifted up the serpent in the wilderness, so even must the Son of Man be lifted up, that whosoever believes in him should not perish but have eternal life. இயேசு என்ன சொல்கிறார் என்றால் அந்த வெங்கல பாம்பை அந்த துணி மீது வைத்த பொழுது இஸ்ரேல் மக்கள் அதை உற்று பார்த்தார்கள், அவர்கள் விடுதலை பெற்றவர்களாக விளங்கினார்கள். அதேபோல் மானிட மகனான உயர்த்தப்படும் பொழுது இயேசுவை பார்ப்பவர்கள் அவரை உற்று பார்ப்பவர்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்படுவார்கள். So just as that brass serpent symbolized sin in the Old Testament, அதாவது அந்த வெங்கல பாம்பானது பாவத்தை அடையாளமாக பாவத்திற்கு அடையாளமாக அதில் அது வைக்கப்பட்டிருக்கிறது. வழியாக தமக்கு ஏற்புடையவர் ஆகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். Okay, the Bible says God the Father made Jesus to be a sin. I wonder what made, is it there in your Tamil Bible? Made him to be sin. Read that word made in Tamil. ஏற்புடையவர் ஆகுமாறு. Is it there in your Tamil Bible? ஏற்புடையவர். Jesus did not become sin. Jesus was made to be sin. I repeat again the translation. Please translate. God the Father made Jesus to be sin. கடவுள் இயேசுவை பாவத்திற்காக உருவாக்கினார். He did not become sin. ஆனால் இயேசு பாவமாக மாறவில்லை. Adam disobeyed God and he became a sinner. ஆதாம் இயேசு கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை, எனவே அவர் பாவம் நிறைந்தவராக மாற்றம் பெற்றார். Jesus did not commit sin, but yet God made him to be sin. இயேசு பாவம் செய்யவில்லை, ஆனால் கடவுள் அவரை பாவம் நிறைந்தவராக. The Bible says God made Jesus to be sin for us who knew no sin. கடவுள் நமக்காக இயேசுவை பாவியாக மாற்றினார். So when you look at Jesus on the cross, நீங்கள் இயேசுவின் சிலுவையில் பார்க்கும் பொழுது, In the eyes of God, கடவுளுடைய கண்களை பார்க்கும் பொழுது, God has made him sin. That means he took all the sins of the whole world and put it in him, and now he has become the worst sinner for us. கடவுள் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு மீது போட்டு நம்மை விடுதலை செய்தார். அவர் பாவியாக சிலுவையில் And that is why when he was made to be sin, the Father rejected his Son. எனவே அவர் நமக்காக பாவியாக மாற்றப்பட்டு பெற்றதால் வாடகை தந்தையை அவரை விலக்கினார். That is why that is the only place where Jesus
His father, God, my God. Every other place he calls, my father, my father, my father. But when he's separated, when he's rejected by God, the Father, because of sin, of our sin into his body, he calls his father, my God, my God, why have you forsaken me? நம்முடைய பாவங்களுக்காக பாவம் சுமந்தவரை விலக்கியதால் மாணவ தந்தை இயேசு சொல்லுகிறார், என் ஆண்டவரே என்னை கை நிகழ்த்தி. This is a truth which is extremely important for us to believe. இது உண்மையாகவும் உண்மை, இதை கண்டிப்பாக நாம் நம்ப வேண்டும். Otherwise we cannot be set free. கடவுள் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்ய முடியாது. Now listen carefully. Our sin, God took it, put it into Jesus, who committed no sin, and made him to be sin for us. கடவுள் நம்முடைய பாவத்தை எடுத்து இயேசு மீது போட்டு நமக்காக அவரை பாவியாக மாற்றினார். In the same way, he takes Jesus' holiness, puts it in us, and makes us righteous through Jesus. ஆனால் இயேசுவின் புனித தன்மையை எடுத்து ஆண்டவர் நம் மீது போட்டு நம்மை நேர்மையாளர்களாக மாற்றினார். புரியுதா? God created Adam absolutely holy. கடவுள் ஆதாமை படைக்கும் பொழுது புனித தன்மையுடன் தான் படைத்தார். There was no sin in him. அப்பொழுது ஒரு பாவமும் கிடையாது. He was righteous. அவர் மிகவும் நேர்மையாளராக பாவமும் தட்டவராக இருந்தார். Adam disobeyed God. ஆதாம் இயேசுவுக்கு கீழ்ப்படியவில்லை. And he became a sinner. கீழ்ப்படியாத காரணத்தினால் அவர் பாவியாக மாறினார். Now open your Bible to Romans 5:19. Romans 5:19. ரோமன் ஐந்தாம் அதிகாரம், இப்போ ரோமியர்கள் திருமுகத்தில் ஐந்தாம் அதிகாரம். I want the word made okay in Tamil. Chapter 5, verse 19. பத்தொன்பதாவது வசனம், ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம். By one man's disobedience, many were made sinners. ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படியதால் படிதலால் பல கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக ஆவார்கள். Now in Tamil is the word they made. ஏற்புடையவர்கள் ஆனார்கள். Is it there? கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆனார்கள். Is the word made there? What is there in Tamil? ஏற்புடையவர்கள் means not literally, not it is. Okay, the English Bible says that we are sinners not because we committed sin. நாம் பாவிகள், நாம் பாவம் செய்தோம், நாம் பாவிகள் அல்ல. Even when I was in my mother's womb, நான் என்னுடைய தாயின் கருவறையில் இருந்த பொழுது, before I can commit sin, நான் பாவம் செய்வதற்கு முன்பாக, I am already made a sinner. நான் ஏற்கனவே பாவியாக மாற்றப்பட்டுவிட்டேன். Means what? அப்படி என்றால், I have been put the nature of sin in me. அதாவது பாவத்தின் தன்மையானது ஏற்கனவே மீது போடப்பட்டது. Praise the Lord. So we all commit sin. நாம் எல்லோரும் பாவம் செய்கின்றோம். Because the nature of sin has been put in us. ஏற்கனவே பாவம் செய்த இயல்பானது நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Okay, let me put it this way. There is a dog. அதாவது ஒரு பாம்பு இருக்கிறது. You give him a good bath. நீங்க வந்து குளிக்கின்றீர்கள். Give him a good bath. And you keep him there. He will be sitting outside in the veranda. ஒரு மனிதனுக்கு நல்ல குளிப்பாட்டி அவனை நீங்கள் எடுத்துக்கிட்டீர்கள். அவர் வராட்டாமே. Dog, dog, dog. Dog, sir, மன்னிக்கவும். Okay. ஒரு நாய், மன்னிக்கவும். நாய், நாய், நாய, நாய, நாய. Okay. Put some powder, he will sit there. Okay. அதாவது நாய் இருந்தாங்க குளிப்பாட்டி நல்ல பவுடர் போட்டு வராதா இருக்கு. Get one pig
bath, put powder, put some lipstick. ஒரு பண்ணியை கொண்டு வந்து அதை நல்லா குளிப்பாட்டி பவுடர் போட்டு நாய் போக மாட்டேங்குது. அந்த பண்ணி மலை எடுத்து போகுது. அதாவது அதான் இதனுடைய தன்மையாக இருக்கு. அதாவது நாம் இதே போல்தான் இந்த தன்மை, இயற்கையான தன்மையை ஆதாமிடம் இருந்து பெற்றுக்கொள்ளும். நாம் இந்த இயற்கை தன்மையான சுயநலத்தை ஆதாமிடம் பெற்றுக்கொள்ளும். அதனால தான் நாம் பாவம் செய்கிறோம். Now here is what God is saying. ஆனால் இங்கே கடவுள் என்ன சொல்கிறார்? When my son was on the cross, என்னுடைய மகன் அந்த சிலுவையில் இருந்தபொழுது, I not only took your sin, நான் உங்களுடைய பாவத்தை மட்டும் எடுக்கவில்லை, I even took that sin nature out of you, ஆனால் நான் உங்களுடைய பாவம் செய்த தன்மையும் உங்களிடம் இருந்து எடுத்துவிட்டேன். And put it into my son, அதை நான் என்னுடைய மகனின் மீது போட்டேன். And I took the nature of my son, என்னுடைய மகனின் இயற்கை தன்மையை இஸ்ரவேல் மக்கள் முடங்கி கொண்டு புலம்பி கொண்டிருந்தார். இந்த இயற்கையான அந்த பாவமானது அவர்களுக்கு. See, many people believe that Jesus forgives us of our sins. ஆனால் மக்கள் நினைக்கின்றார்கள் பல நேரங்களில் நம்புகின்றார்கள் இயேசு நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். If Jesus forgives us our sins, but he doesn't destroy the sin nature, then I will go and commit sin again and again and again. இயேசு நம்முடைய பாவத்தை மன்னித்து விட்டு நம்முடைய இயற்கை பாவம் செய்த இயற்கை கடவுள் பாவியாக மாற்றினார் நமக்காக. அவர் எல்லா பாவத்தையும் சுமந்தார். நாம் புனிதப்பட்டிருக்கின்றோம். நாம் நேர்மையாளராக இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் மக்களுடைய நாம் இப்பொழுது நினைக்கின்றோம். நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் எல்லோரும் இஸ்ரவேல் மக்கள். நாம் எல்லோரும் பாலைவனத்தில் இருக்கின்றோம். நம்முடைய குழந்தைகள் பாம்பால் கடிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் அழுகின்றனர். நீங்க தான் அம்மா மார்க்கிறீர்கள். நீங்கள் உங்கள் பிள்ளையுடைய கண்ணீரை பார்க்கிறீர்கள். நீங்கள் கடவுளை மீது ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் மீது இரக்கமாய். So God answers your prayer. ஆனால் கடவுள் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் அளிக்கின்றார். When you are crying in your tent, நீங்கள் அழும்பொழுது, the neighboring tent, there are people who are screaming with joy. ஆனால் நீங்கள் இங்கு அழுது கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய பக்கத்தில் உள்ளவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். ஆனால் இங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அழுதார்கள். மற்ற மனிதர்கள் மிகவும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய இடத்திலிருந்து வெளியே கேட்கிறீர்கள். அந்த மனிதனிடம் இங்கு எல்லோரும் செத்துக் கொண்டிருக்கின்றார்களே, நீங்கள் ஏன் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? And stick it on the pole, and everyone who looks at it and believes and confesses and repents, that poison will be gone and the person will live. And you know what? My child did the same, and the poison is gone, and my baby is healed. That's why we rejoice.
அவர்கள் சொல்கிறார்கள், கடவுள் மோசே என்று சொன்னார், எங்களுக்கு ஒரு பாம்பை செய்து தூண் மீதுவை, அதை உடைய மக்கள் பார்க்கும் பொழுது அவருடைய உடலில் இருக்கின்ற பாம்பின் விஷம் அது வெளியே சென்றுவிடும் என்றார். என்னுடைய பிள்ளைகள் பாம்பு கடித்த பிறகு அந்த வெண்கல பாம்பை பார்த்தார்கள், விஷமானது வெளியே சென்று விட்டது. அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் சந்தோஷத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இப்பொழுது உங்களுடைய குழந்தையிடம் வந்து சொல்கிறீர்கள், நீங்கள் என்ன எல்லோரும் என்ன செய்ய வேண்டும், come out of your trench, நீங்கள் அதிலிருந்து வெளியே வாருங்கள், there is a pole there, அங்க ஒரு தூண் இருக்கு, can you see the brass serpent, நீங்கள் அங்க வெண்கல பாம்பை பார்த்தீங்களா, confess and ask God to forgive you for crumbling, அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேளுங்கள், and believe that God is that serpent is going to take your poison out, நீங்கள் நம்புங்கள் அந்த பாம்பானது உங்களுடைய விஷத்தை வெளியே எடுக்க போகிறது, and you will live, நீங்கள்